Hi friends, welcome to Thunugumudu channel. So, in this video, we will talk about what we will do. So, in this subject, we will talk about the job opportunities. பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன ஜாப் அப்படிங்கிறதையும் ஸோ என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் அப்படிங்கிறதையும் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் வீடியோவுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்குமுட்டை. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எஜுகேஷனல் ரிலேட்டடான நியூஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ எஜுகேஷனில் ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அந்த கோர்ஸுக்கான காலேஜஸ், அந்த கோர்ஸ் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப்பு எல்லாமே என்ன செஞ்சுட்ருக்கோம்னா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத உள்ளே போயிடலாம், பார்க்கலாம், வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, இல்லை அதை நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க, இல்லை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் பெஸ்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டீஷியன் புள்ளியியல் துறை வல்லுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு முந்தின விதத்தில் என்ன மாதிரியான வளர்ச்சி இருந்துச்சு, ஸோ இப்போ என்ன மாதிரியான வளர்ச்சி இருக்குது, ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன செய்யறது அப்படின்னா பார்க்குறது எல்லா துறையிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டீசியன் அப்படிங்கிற ஜாப்புக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பிஸ்னஸ் வைஸில். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா போன வருஷம் நமக்கு பிஸ்னஸ் எப்படி போச்சு, இல்லை லாஸ்ட் மந்த் எப்படி போச்சு, லாஸ்ட் வீக் எப்படி போச்சு, அதில் லாபம் இருந்துச்சா நஷ்டம் இருந்துச்சா, ஸோ எந்த மாதிரியான இது இருந்துச்சு, ஸோ அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு யார் தான் தேவைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டீஷியன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னாலே நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் கட்டாயமாக செஞ்சுருக்கணும், படிச்சிருக்கணும். ஸோ ஒரு மேத்தமெட்டிஷியனாக நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிளான ஒரு கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோமோ ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லா கம்பெனிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேட்டாஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா டேட்டாஸுமே வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டென்ட் அனலிஸ்ட். ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த கண்டென்ட் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய அனலைசிஸ் இதெல்லாம் என்னது இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, ரிப்போர்ட்லாம் கரெக்டாக இருக்குதா, ஸோ இது அனலைஸ் பண்ணுறது தான் பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் அனலிஸ்ட். ஸோ இந்த கண்டென்ட் ரைட்டர் ஆகிறதுக்கு வேறு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கான அனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கண்டென்ட் அனலிஸ்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரெய்னர். ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ட்ரெய்னர் ஆகிறதுக்கு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கணும், முடிச்சிருக்கணும். ஸோ இதே லிஸ்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஃபஸர், ஸோ அந்த லெக்சரர் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எலிஜிபிள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ டேட்டா அனலிஸ்ட் பார்த்துருப்பீங்க, ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான டேட்டா வந்துட்டு அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க எலிஜிபிளாக இருக்காங்க, டேட்டா சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட். ஒரு ஸ்டாட்டிஸ்டீஷியனாக நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அனலிஸ்ட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பேர் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டடீஸும் வந்துட்டு நல்லா தரவு பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய அதில் லேர்ன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயோ ஸ்டாட்டிஸ்டியன். பயோ ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்னு எடுத்துக்கும் போது பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராசஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை
கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க தான். ஸோ பயோ ஸ்டாட்டிஸ்டீஷியன் ஆகிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமெட்ரீஷியன், எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இல்லையா, நம்ம பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மர்ச்சன்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இந்த பங்கு வர்த்தகத்தில் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் எக்கனாமெட்ரீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமெட்ரீஷியன் அப்படிங்கிறது முக்கியமான இடம் வகிக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போகணும், அந்த எக்கனாமெட்ரீஷியன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களால் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள். ஸோ இதில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, பட் அதை நம்ம நிறைய போட்டோம் அப்படின்னா வீடியோ வந்துட்டு லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இந்த வேலை வாய்ப்புகள், அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாகவே கட்டாயமாக இருக்கும். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட கேளுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு எதுவும் தகவல்களுக்கு நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில சப்ஜெக்டோடைய முக்கியமான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.